வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்சிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு கீ கொடுக்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கீ வந்து குட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. நிறையா பேரண்ட்ஸ் நினைப்பாங்க கீயில் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது இல்லைன்னு. பட் ஃபேட்ஸ்லேயும் குட் ஃபேட் பேட் ஃபேட்னு இருக்குது. கீயில் இருக்கிறது குட் ஃபேட். ஸோ குழந்தைங்க டெவலப்மெண்ட்டுக்கு கீ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீயில் நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ 1 teaspoon கீ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே அதில் 40 calories ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே குட் ஃபேட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். இதுலேயும் போத் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான அளவு குழந்தைங்களுக்கு ஆட் பண்ண வேண்டாம். அதனால மாடரேட் அளவில் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட், வை ஷுட் வி இன்க்ளூட் கீ இன் பேபிஸ் டயட். அடுத்து எதுக்காக குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் கீ ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். கீயில் நிறைய கேலரிஸ் ரிச்சாக இருக்குது. ஸோ குழந்தைங்க வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீயில் குட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது குட் ஃபேட். இது பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மியாக்கிரும். கீயில் நிறைய குட் விட்டமின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கீயில் விட்டமின் ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது குழந்தைங்க ஐசைட்டுக்கு ரொம்பவே குட். விட்டமின் ஈயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது பாடியில் வரக்கூடிய ரேடியல் இன்ஜுரியஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணும். கீயில் SCFA ப்ரெசென்ட் ஆயிருக்கு. SCFA ஷார்ட் செயின் பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது டைஜஸ்டிவ் ட்ராக் எல்லாமே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அது போக இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தால் சீக்கிரம் எந்த நோயும் குழந்தைங்களுக்கு வராது. ஸோ இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எல்லாமே ஆட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி அதிகமாக இம்யூனிட்டி இருக்கக்கூடியதில் ஒன்று தான் இந்த கீ. ஸோ டெய்லி இந்த கீயை குழந்தைங்களோட ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட், வென் டு ஸ்டார்ட் கீ. எப்போ இருந்து குழந்தைங்களுக்கு கீ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு 6 months முடிஞ்சிட்டாலே அவங்களுக்கு கீ நீங்கள் அவங்க ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே அதிகமாக கீ கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கம்மியாக 1/2 spoonக்கும் கம்மியாக கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு கொடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், ஹவு டு ஸ்டார்ட் கீ. இந்த கீயை எப்படி கொடுக்க ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கீ எடுத்து அதை அவங்க சாப்பிடக்கூடிய பிரெட்டு, கிச்சடி, தோசை இதுலெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக 1 year அபோ கிட்னா டெய்லி 1 to 1.5 spoon அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே அதை ஆட் பண்ணி கொடுங்க. அவங்க சாப்பிட்ற பருப்பு சாப்பாடில் இல்லைனா கீ ரைஸாக கூட செப்பரேட்டாக கொடுத்தீங்கனாலும் அது நல்லது. நீங்கள் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் கீ ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டில் எதுவும் காரம் இருந்தால் கூட அந்த காரத்தை கீ எடுத்துரும். ஸோ குழந்தைங்க அந்த கீயோட ஸ்மெல்லுக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி கிட்ஸ் எல்லாமே பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மாடரேட் லெவலில் மட்டும்தான் இந்த கீயை கொடுக்கணும். 1 to 1.5 spoon வந்து ரொம்பவே எனஃப். அபோவ் 2 year கிட்னாலும் 2 spoonக்கு மேலே கீ ஆட் பண்ண வேண்டாம். கீ எவ்வளோதான் நல்லதுனாலும் அதை லிமிட்டாக இன்டேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்க ஃபுட்டில் கீ ஆட் பண்ணுங்கள், பட் மாடரேட் லெவலில். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.